बिभेति भवभृत् प्रभो त्वदुपदेश तीव्रौषधात् कदध्वरस दुर्विषे बलिश भक्षवत् प्रीयते अपथ्य परिहारधी विमुखमित्थमाकस्मिकी तमप्यवसरे क्रमादवति वत्सला त्वद्दया। श्री அபீதஸ்தவம் 10வது பத்தியம். இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய தயையை பற்றி இங்கே விசேஷமாக ஸ்லாகிக்கிறார் ஸ்ரீ நிகமானந்த மகாதேசிகன். 9வது பத்தியத்தில் கரகிரகண தீட்சிதாக க இவ திவ்யா குணாகன்னு ந திவ்யா குணாகன்னு பொதுவாக எல்லா குணங்களுக்கும் ஒரு மங்களா சாசனம் பண்ணார். இந்த பத்தியத்தில் குறிப்பாக தயைக்கு என்னென்னு கேட்டால், தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொல்லக்கூடிய நான்கு புருஷார்த்தங்களில் யாரோ சில பேர் தான் மோக்ஷபராளாக இருக்கா, முமுக்ஷுவாக இருக்கா. தர்ம அர்த்த காமபராளாக சில பேர் இருக்கா, மிச்ச பேரில் அந்த புருஷார்த்தங்களை விட்டுட்டு மேலும் மேலும் மறுபடியும் இந்த சம்சார சாகரத்தில் விழுந்து ஏதோ ஒரு ஜென்மாவை எடுக்கிறதுக்காகவே பிரவர்த்திக்கிறார். கட்டோபனிஷத்தில் நச்சிகேதஸ் யமனை பார்த்து கேட்கச்சே, இந்த மாதிரி சாஸ்திரமெல்லாம் இருக்கு, இந்த சாஸ்திரமெல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்க, ஏன் சில பேர் மட்டும் அதில் பிரவர்த்திக்கிறா, பல பேர் பிரவர்த்திக்கிறதுலன்னு கேட்கச்சே, அப்போ யமன் யம தர்மராஜா நசிகேதஸ் கிட்ட ஸ்ரேயஸ்னு ஒன்று இருக்குது, பிரேயஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது நன்மை விளைவிக்கக்கூடியதுன்னு ஒன்று, பிடித்ததுன்னு ஒன்று, ரெண்டும் வேறு, ரெண்டும் ஒன்றாவும் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் வேறையாகவே இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டால், ஒரே வஸ்து நன்மையை விளைவிக்கக்கூடியதாகவும் நமக்கு பிடித்த மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ ஆகாரத்தை எடுத்துட்டோம்னா பத்திய உணவுலாம் இருக்குது, அது ஒருத்தருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காததெல்லாம், ஒரு 12 தொகையில் சாப்பிடு இல்லை மணத்தக்காளி காலத்தில் சாப்பிடுன்னு சொன்னால் பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்கும் பிடிக்கிறது இல்லை. ஆனால் சுவையான கிழங்கு வகைகள்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ நன்மையை விளைவிக்கக்கூடியதுன்னு ஒன்று, பிடித்த விஷயங்கள்னு ஒன்று. ஸோ லோகத்தில் பொதுவாக பல பேருக்கு பிடித்த விஷயங்கள் மேலே தான் ஒரு போக்கே தவிர நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மேலே ஒரு பிரவிற்த்தி இல்லை. அது அவளுடைய கர்ம வாசனைன்ற ரீதியில் அந்த உபநிஷத்தை போகிறது. பட் இங்கே சுவாமி அப்படிப்பட்டது எடுக்கிறார். லோகத்தில் பொதுவாக சம்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு சேத்திரன் எம்பெருமானுடைய சாஸ்திரத்தை கண்டு பயப்படுறான். ஏன் பயப்படுறான்னா, சாஸ்திரமானது இதை செய் இதை செய்யாதுன்னு சொல்கிறது. அப்போ அவனுடைய அவன் தனக்கு சுதந்திரம் உண்டுன்னு சுவாதந்திரியம் உண்டுன்னு நினச்சிட்டுருக்கானே, அந்த சுவாதந்திரத்தை முதல்ல தடை செய்கிறது சாஸ்திரம். இன்றைக்கி நம்மளில் பல பேர் ஆஸ்திகம் இருந்தால் கூட சாஸ்திரத்தை பூர்த்தியாக பின்பற்ற முடியலன்னு சொன்னால், அது ஏன்னா நம்முடைய சாஸ்திரத்தில் நம்முடைய சுவாதந்திரத்தில் ஃப்ரீடத்தில் அது கை வைக்கிறது சாஸ்திரம். அது புருஷனாக இருக்கட்டும், ஸ்திரீயாக இருக்கட்டும், யாராவளாக இருக்கட்டும், இந்த இந்த உடையை உடுத்திக்கோ, இந்த மாதிரி தலையை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அது நமக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனாலேயே பயந்துன்னு நம்ம சாஸ்திரத்து பக்கம் போகிறதில்ல. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நாம் பண்ணிட்டு போயின்ட்டுருக்கோம். அதை சுவாமி அழகா ஸ்லோகமாக எங்கே சாதிச்சிருக்கார், பிரபோ அப்படின்னு போட்டுட்டார். பிரபோனா தலைவனே, பிரபுவே, நாதனே. அவதி ரெண்டு கிரியாபதம் இருக்குது, ரெண்டு செக்ஷனாக இருக்குது. ஒன்று வந்து முக்கியமானது அவதி, அவரக்ஷணேன் தாத்து. இந்த அவரக்ஷணே தாத்துவில் தான் அகாரத்துக்கு பெருமாள்ன்ற அர்த்தம் கிடைக்கிறது. அகாராத்தோ விஷ்ணு ஜெகதுதய ரக்ஷா பிரளய கிருத்து அப்படின்னு பட்ட ஸ்லோகம் இருக்குது, அதுதான் அவதி அவரக்ஷணேன் தாத்து. அவத்தினா காக்கிறது. இந்த இடத்துல எது காக்கிறதுன்னு கேட்டால், த்வத்து தயா அவதி. த்வத்து தயான்றது, த்வத்து தயான்றது த்வத்தயான்றது தக்காரமானது தா எடுத்து, த்வத்து தயா த்வத்தயா, உன்னுடைய கருணை உன்னுடைய தயையானது காக்கின்றது. யாரையும் கேட்டால் தமப்பி, தமப்பின்னா அவனையும், தம்னா அவன், தமப்பின்னா அவனையும். அப்போ அவனையும்னு சொன்னாலே அப்போ ஏதோ அவனை பற்றி விசேஷமாக குறிப்பிட வேண்டியிருக்கு, அதை சொல்ல போகிறார். இது எப்படிப்பட்ட தையான்னு கேட்டால், வத்சலா ஆகஸ்மிக்கின்னு போட்டு, வத்சலான்றது அன்பு கலந்த
இருக்கக்கூடிய கருணை. ஆகஸ்மிகினா அகஸ்மாத், அதாவது ஒன்றுமே காரணமில்லாமல் தோன்றின மாதிரி. அது ஆகஸ்மிகின்றது ஸ்ரீலிங்கத்தில் தயாக்கு விசேஷணமாக இருக்கிறதுனால ஆகஸ்மிகி அப்படின்றது நிர்ஹேத்துக்கைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு உன்னுடைய கிருபை. அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய தயையானது காக்கின்றது யாருன்னு கேட்டால் அவனையும் கூட. ஏன் அவனையும்னு சொல்லணும், அவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால், பவபிருத்து துவதுபதேச தீவிர ஔஷதாத்து பிபேதி. பவபிருத்து, பவபிருத்துன்னு சொன்னால் இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டிருப்பவன், சம்சாரியாக இருக்கக்கூடிய சேத்தனன். பவபிருத்து துவது உபதேச, துவதுபதேசன் எடுத்து துவது உபதேச, துவதுபதேச உன்னுடைய உபதேசம் இருக்கு இல்லையா, சாஸ்திரம் இருக்கு இல்லையா, தீவிரௌஷதாத்து, தீவிர ஔஷதாத்து, தீவிரம்னா அது கடுமையாக இருக்கக்கூடிய மருந்து, ஔஷதம்னா மருந்து, ஔஷதாத் ஔஷதாத்துன்னு சொன்னால் அதிலிருந்து அல்லது அதனிடம் விபேதி அஞ்சுகின்றான். ஏன்னா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், தபஸ் இருக்கணும் அதில், நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் சாப்பிட்றோம், எதை சாப்பிட்றோமோ அதை தான் சாப்பிட்ணும். எப்போ நிறைய விஷயங்கள் பிரவர்த்திக்கும் போது கூட சாஸ்திரத்தை பின்பற்றி பிரவர்த்திக்கணும்னு சொன்னால் அது நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது. இப்போ அபீதி, இந்த பீதியும் போக்குறதுக்கும் வச்சுக்கலாம். கததுவ ரசதுர்விஷே பலிஷபக்ஷவத்து பிரியதே, அதான் பிரியத்தேன்னா மகிழ்ச்சி அடைகிறான். பிரியத்தே அவன், எவன் அவன், அந்த ரீதியில் பார்க்குறோம். எவன் ஒருவன் சம்சாரியாக இருந்து கொண்டு உன்னுடைய சாஸ்திரம் எனப்படும் அந்த கடுமையான மருந்துக்கு அஞ்சுகின்றானோ, மேலும் எதையோ கண்டு மகிழறான். அது எதுன்னு கேட்டால், கததுவ ரசதுர்விஷே, கத்துன்ற சொல்லானது அதாவது அந்த பார்ட்டிக்கலானது கெட்ட அப்படின்ற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தும், ஈவா ஈவு ஈவான விஷயங்களை அது குறிக்கும். அத்வர அத்வ, அத்வனா வழி, கத்து அத்வ கததுவ, அப்போ ஒரு ஈவான வழின்னு வச்சுக்கலாம். அந்த வழியில் கிடைக்கக்கூடிய ரச துர்விஷே, ரசமாக அல்லது விஷமாக இருக்கக்கூடிய ரசம், ரசமே துர்விஷமாக இருந்துருக்கு அதில். ஆக்சுவலாக ரசம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அது விஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் அதையே ரசமாக பாவித்து துர்விஷே அப்படின்னா அதில் சத்தமை பக்தி, அந்த அந்த விஷயத்தில், அந்த விஷமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பலிஷபக்ஷவது, பலிஷம்னு சொன்னால் பைட், BAIT இங்கிலீஷில் சொல்கிற மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டில் சின்ன அளவில் எத்தையோ போட்டு புழுவையோ மாம்சமோ போட்டு மீன்லாம் பிடிக்கிற அந்த மீன் அதுக்கு ஆசைப்பட்டு அதை முழுங்க வர அப்பைவா தூக்கி அந்த மீனை பிடிச்சிடுறா. அந்த மாதிரி மனுஷன் என்ன பண்ணுறாங்கட்டால், ஒரு சேத்தனன் சம்சாரத்தில் எதுவோ அல்ப சுகங்களை பார்த்து ஏமாந்து போய் அதை அடையிறதுக்காக பிரவர்த்தித்து கொண்டு அதுலேயே அத்தை தின்று அங்கேயே கிடக்கின்ற ரீதியில் இங்கேயே மாட்டின்றான். அதான் பலிஷபக்ஷவது பிரியத்தே, பலிஷபக்ஷவத்துன்னு சொன்னால் அந்த தூண்டில் இருக்கக்கூடிய உணவை உண்ணும் மீன் போல, வத்துன்னு அந்த இடத்துல போல அர்த்தம், அதே மாதிரி இருக்கின்றான். இத்தம் அபத்திய பரிகாரதி விமுகம், இத்தம் இந்த மாதிரி அபத்திய பரிகாரதி, அபத்திய பத்தியம்னா நன்மையை விளைவிக்கக்கூடியது, அபத்தியம்னா தீமை விளைவிக்கக்கூடியது, பரிகாரம்னா அதை விட்டு விலகுவது, தீன எண்ணம் விமுகம், அப்போ அதை விட்டு விலகக்கூடிய ஒரு புத்தியே இல்லாமல் ஒரு எண்ணமே கொள்ளாத தமபி அவனையும் வத்சலா ஆகஸ்மிகி துவத்தையா, அன்பு கலந்ததாக இருக்கக்கூடிய காரணமே இல்லாமல் தோன்றுவது போல் இருக்கக்கூடிய உம்முடைய கருணையானது அவசரே கிரமாது அவதி, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கச்சு, ஒரு புண்ணிய விசேஷத்தினால அவன் ஒரு ஆச்சாரம் அடையான், இல்லை கோவிலுக்கு போகிறான், எங்கேயோ எத்தையோ பண்ணுறான், ஒரு வியாஜமாக வச்சுட்டு அவசரே அந்த அவசரத்தில் கமபி கிரமாத்து, கிரமாத்துன்னா நாளடைவில் நடத்தும், அதாவது அந்த கருணை விழுந்தவனே அவன் மோட்சம்ன்றது இல்லை, படிப்படியாக அவனை திருத்தி நல்ல வகைக்கு கொண்டு வந்து ஒரு உபாயத்தை பண்ண வச்சு மோட்சத்தை கொடுக்கிறான். அப்படி அவனை காப்பாற்றுகிறது உன்னுடைய தயைன்னு அழகாக சாதிக்கிறார். ஒரு தடவை அன்பயத்தை பார்த்தோம்னா, பிரபோ பவபிருத்து தொதுபதேச தீவிர உஷதாத்து பிபேதி கததுவ ரசதுர்விஷே பலிஷபக்ஷவத்து பிரியதே இத்தம் அபத்திய பரிஹாரதி விமுகம் தமபி வத்சலா ஆகஸ்மிகி த்வத்தையா அவசரே கிரமாத்து அவதி.
பிரபோ பிரபுவே நாதனே ரங்கநாதனே பவபிருத் சம்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு சேத்தனன் தொதுபதேச தீவிர ஔஷதாத்து உன்னுடைய உபதேசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடினமான கொடுமையா ஒரு கொடியதான ஒரு மருந்து கொடியன்னு சொன்னால் அது நன்மையை விளைவிக்கக்கூடியது தான். கடுமைன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா நமக்கு பிடிக்காதனால அது கடுமைன்னு சொல்கிறோம் அவ்வளோதான். அதனால் ஒழிய சாஸ்திரமானது மாதா பித்து சஹசிரேபியா வத்திர தரம்னு பாஷிக்கருடைய வாக்கியம். சாஸ்திரமானது 1000 தாய் தந்தைகளை காட்டிலும் நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு கருணை மிக்கதுன்னு சொல்கிறார். பிபேதி அஞ்சுகின்றான் கததுவ ரசதுர்விஷே இழிவான வழியில் வர கிடைக்கக்கூடிய ரசங்கள் விஷங்களையே ரசங்களாக பாவிச்சென்று அதிலேயே பலிஷபக்ஷவது பிரியதே ஒரு தூண்டில் போடப்படக்கூடிய கட்டி அனுப்பப்படக்கூடிய அந்த ஏதோ ஒரு ஒரு பைட்டு ஒரு அந்த உணவை போய் அதை சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு மாட்டின் மீன் மாதிரி மீன் போல பிரியதே மகிழ்ச்சி அடைகின்றான். இத்தம் அபத்திய பரிகார தீ விமுகம் இப்படி இத்தம்னா இப்படி தஸ் அப்படின்னு அர்த்தம். அபத்திய பரிகார தீ விமுகம் இந்த தீய செயல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே இதுலேருந்து நம்ம விட்டு விலகணுன்ற எண்ணமே இல்லாத தமப்பி அவனையும் வத்சலா ஆகஸ்மிகி துவந்தையா உன்னுடைய அன்பு கலந்த அந்த தயையானது காரணமில்லாத தயையானது அவசரே கிரமாத்து ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த மாத்திரத்தில் அவசரனா சப்தமி பக்தி கிரமாத்துனா இது படிப்படியாக கிரமம்னா படிப்படியாக நாளளவில் அவதி காத்து விடுகின்றதுன்னு எம்பெருமானுடைய தயையை பற்றி இந்த 10வது ஸ்லோகத்தில் சுவாமி பிரஸ்தாபிக்கிறார்.